ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோஸ் பிளாக்ஸ் குக்கிங்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் நம்ம எனக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோன்னா ஒரு பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஹோம்மேட் பன் ஆரஞ்சு ஃப்ளேவரில் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஓவன் எதுவுமே தேவை கிடையாது நம்ம வந்து இதை எண்ணெயில் பொறிச்சு தான் எடுக்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நூற்றி இருபது எம்எல் பால் அப்புறம் ஐந்து கிராம் ஈஸ்ட் மூணு டீ ஸ்பூன் சுகர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கட்டியுமே இல்லாம வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு முட்டையை பீட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அதில் சேர்த்து அப்புறமா ஒரு நாலு டீ ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதையும் அதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆரஞ்சோட தொளியே லைட்டாக சீவி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் முந்நூறு கிராம் மைதா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையை வச்சு நம்ம இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் கையில கொஞ்சமா ஒட்டதா செய்யும் அதனால கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் அதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க மாவு வந்து நல்லா புஃப் வந்திருக்கு இந்த மாதிரி தான் வரணும் மாவு கொஞ்சம் மெதுவாகவே இந்த மாதிரி கொஞ்சம் பசைஞ்சு எடுத்துக்கோங்க இனி நம்ம இதை ஒரு ஆறு துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி மேலே இருக்க இதை கீழே வர்ற மாதிரி கை வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சப்பாத்தி கட்டையிலையும் கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு கை வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்பவும் ஒல்லியாக உருட்டிடக்கூடாது ரொம்பவும் தடிமனாகவும் இருக்கக்கூடாது ஓரளவு மீடியமான சைஸில் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு ஒரு உளும்பை கீழே வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு கீழே உள்ள உளும்பை நம்ம கீழே வச்சு லைட்டாக அமர்த்தி விட்டுறணும் நல்லா அமர்த்தி விட்டுருங்க இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது அது வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சாச்சு இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம இப்படியே மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் புஃப்புன்னு வரும் அரை மணி நேரம் கழித்து இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஓரளவு நல்லா சூடானதுக்கப்புறமா அதை எண்ணெயில் போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து அதிகமாக சூடாகிட்டுனா பன் வந்து கருகி போன மாதிரி ஆயிரும் அதனால் மீடியமான இதிலே தான் இருக்கணும் அடுப்பு பண்ணோட கலரும் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதனால தான் அடுப்பை வந்து மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கணும் எண்ணெய் வந்து அதிகமான சூடு ஏறினதுக்கப்புறமா பண் வந்து சீக்கிரமாகவே கரிகிறோம் உள்ளெல்லாம் வேகாத மாதிரி இருக்கும் இப்போது இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு இனி நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லா பண்களையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ பொறிச்சதுக்கப்புறமா ஒரு தட்டில் கொஞ்சமாக சுகர் வச்சுக்கோங்க சுகர் மேலே இந்த பண்ணை வச்சு மேலேயும் கீழேயும் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுருங்க அவ்வளவுதான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு உள்ளெல்லாம் நல்லா வெந்துருந்துச்சு பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா வெந்து எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்